நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், ஸோ குரூப் ஒன்றுக்கு தான் நம்ம வந்து போகிறதா சொல்லியிருந்தோம். அதில் அரசியலமைப்புலேருந்து டெய்லி 10 questions, யூனிட் 8 10 questions, யூனிட் 9 10 questions, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 10 questions தான் நம்ம போட போகிறதா சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு பக்கம் டெய்லி 10 questions, GK questions, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம அதில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 10 questions தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது எதுவோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்த்துன்னு போக போகிறோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெய்லி 10 questions பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 questions அல்லது 290 questions நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ ரீச் பண்ண முடியும். அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுமாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? சரிங்க, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. அப்படியே ஒரு நீங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கெஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ரைட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு இதுவாகும். டிசம்பரில் ஏற்பட்ட புயலுக்கு மிக்ஜாம் புயல் என பெயர் வைத்த நாடு எது, ஓகேங்களா? அப்போ மிக்ஜாம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்த நாடு எது, இது மாதிரி கேள்விகளும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மிக்ஜாம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மியான்மர் தான் வந்து மிக்ஜாம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், பெயர் வச்சுருக்கோம், ஓகேங்களா? அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். இது ரொம்ப 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 முக்கியங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. தங்க பழுப்பு நிறத்துடன் கூடிய கோல் மீனை மாநில மீனாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது, ஓகேங்களா? ஸோ தங்க பழுப்பு நிறத்துடன் கூடிய கோல் மீனை மாநில மீனாக அறிவித்த மாநிலம் எது, ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம வந்து போட்டுருக்கோங்க, ஓகே? நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், கெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ தங்க பழுப்பு நிறத்துடன் கூடிய கோல் மீனை மாநில மீனாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ஓகேங்களா? ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். குஜராத் தான் பண்ணியிருப்பாங்க, அந்த மீனை வந்து மாநில மீனாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து உலக பருவநிலை மாநாடானது நடைபெற்ற நாடு, ஓகேங்களா? அப்போ அதாவது உலக பருவநிலை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லுனோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. திடீர்னு மழை பெய்யுது, அந்த கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய இருக்குது, அதனால் இந்த பருவநிலை சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி உலக பருவநிலை மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துபாய், ஓகேங்களா? அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர், உலக பருவநிலை மாநாடானது நடைபெற்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் தான் வந்து நடைபெற்றிருக்கும், சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது, ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க, ஓகேங்களா? அதனால் தான் நிறைய முறை பார்க்குறோம். ஸோ இதோட தொடர்புடைய மாநிலம் வந்து நாகாலாந்து. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஹார்ன்பில் திருவிழா கூட தொடர்புடைய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாகாலாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய அந்த மாநிலம், ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இதே நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, பக்கே பாகா ஹார்ன்பில் அப்படின்னு வந்தால் அருணாச்சல பிரதேசம், ஓகேங்களா? வெறும் ஹார்ன்பில் திருவிழானா இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நாகாலாந்து பக்கே பாகா ஹார்ன்பில் திருவிழா அப்படின்னு வந்தால் எதுங்க, அருணாச்சல பிரதேசம், ஓகேங்களா? சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர், ஓகேங்களா? ஸோ இது டைப்பிங் மிஸ்டிங் ஆகிருக்குங்க. தமிழ்நாட்டோட முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் வீராங்கனை, ஓகேங்களா? ஸோ கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ தமிழின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் வீராங்கனை யாருன்றது உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைசாலி. ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வைசாலி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற வீராங்கனை, ஓகேங்களா? வைசாலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். விதமாக் மிஷன் டக்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது, பாருங்கள். விதமாக் மிஷன் டக்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடைய, நம்ம பாருங்கள். அப்படியே நம்ம வந்து ஒரு நாடு சார்ந்த தகவல்கள், ஒரு மாநிலம் சார்ந்த தகவல்கள், ஒரு விளையாட்டு செய்திகள், ஒரு திட்டம் சார்ந்த தகவல், ஒரு முக்கியமான கேள்வி நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் விதமாக் மிஷன் டக்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எதுங்க, பள்ளி இடைநிற்றலை குறைத்தல். ஸோ பள்ளியில் வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இடையில நின்றுடுவாங்க இல்லையா பசங்க, அந்த இடையில நிற்கிறத குறைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதமாக் மிஷன் டக்ஸ் திட்டம் அப்படின்ற திட்டங்க, ஓகேங்களா? அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து ஒரே பாலினத்தை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது, ஒரே பாலினம், ஓகேங்களா? அந்த ஒரே பாலினத்தை அங்கீகரித்த, அந்த ஒரே பாலின அங்கீகரித்தனா கூட ஒரே பாலின திருமணம்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம், ஒரே பாலின திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய அந்த நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நேபாளம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நேபாளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாலின அங்கீகாரத்தை என்ன பண்ணியிருக்கோம், அங்கீகரிச்சிருக்கோம். அடுத்து இந்திய கடற்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, இந்திய கடற்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது.
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டிசம்பர் 4 பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ டிசம்பர் 4 தான் இந்திய கடற்படை தினமாக என்ன பண்ணப்படுதுங்க? அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து, சத்ரபதி சிவாஜி சிலை எங்கு திறக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான குவஸ்டினுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சத்ரபதி சிவாஜி சிலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, திறந்திருப்பாங்க. அப்படி சத்ரபதி அந்த சிவாஜி சிலை வந்து எங்கு திறக்கப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மகாராஷ்டிரா. ஓகேங்களா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். மகாராஷ்டிராவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சத்ரபதி சிவாஜி சிலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, திறந்திருப்பாங்க. அப்போ சத்ரபதி சிவாஜி சிலை திறக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னாதுங்க மகாராஷ்டிரா. அடுத்து 10வது குவஸ்டின், சூர்யா கிரான் இராணுவ பயிற்சியுடன் தொடர்புடையது எது? சூர்யா கிரான் இராணுவ பயிற்சியோட தொடர்புடைய அந்த நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ். ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையே நடந்த அந்த இராணுவ பரிசு தான் சொல்லுவோம் சூர்யா கிரண் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகேங்களா, அப்போ இந்தியா மற்றும் பங்களாதேஷ், ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த அந்த இராணுவ பயிற்சி ஏதாங்க இதுக்கான ஆன்சர். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே நடந்த இராணுவ பயிற்சி தான் நம்ம சொல்கிறோம் சூர்யா கிரண் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஓகேங்களா, சரிங்க. அப்போ இந்த வீடியோக்கான உங்களுக்கான குவஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். சியாச்சின் இராணுவ பள்ளி மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மருத்துவர் யார்? பாருங்க, சியாச்சின் இராணுவ பள்ளியின் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மருத்துவர் யார்? நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க, சியாச்சின் இராணுவ பள்ளியின் மருத்துவ அதிகாரியாக ஹிராலால் சமாரியா, கீதிகா கவுல், ஃபிமல் ஜில்க் அண்ட் வசந்தரா மதானி. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, சரி. ஒன் டைம் நான் வந்து அப்படியே ரிவிஷன் போல் வேகமாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் குவஸ்டின் பாருங்கள். கரண்ட்டாக பேசல, டிசம்பரில் ஏற்பட்ட புயலுக்கு என்ன பண்ணுறாங்க, மிக்ஜாம் அப்படின்ற பெயர் வைத்த நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க? ஸோ மியான்மர். ஓகேங்களா, மியான்மர் தான் எப்படி பொருள் வச்சுருக்கோம், மிக்ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் குவஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தங்க பழுப்பு நிறுத்தன கூடிய கோல்மீனை மாநில மீனாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தோம், குஜராத். அடுத்து, உலக பருவநிலை மாநாடானது நடைபெற்ற நாடு, ஸோ உலக பருவநிலை மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கே நடைபெற்றது, துபாய். ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது? ஹார்ன்பில் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது? நாகாலாந்து. தமிழ்நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர், ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டோட முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் வீராங்கனை யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைஷாலி. ஓகேங்களா, யாருங்க? ஏ தான் இதுக்கான ஆன்சர், வைஷாலி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணி. ஓகே, ஆர்ன்பில் நாகாலாந்து. தமிழ்நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் வந்து வைஷாலி. விதமாக் மிஷன் தக்ஸ் திட்டம் வந்து எதோட தொடர்புடையதுனா பள்ளியோட இடைநிற்றலை குறைத்தல், ஒரே பாலினத்தை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு நேபாளம், இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4, சத்ரபதி சிவாஜி திரை திறக்கப்பட்ட மகாராஷ்டிரா, சூரிய கிரான் இராணுவ பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷோட தொடர்புடையது, சியாச்சின் இராணுவ பள்ளியோட மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். புதுசாக நான் வந்து